வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் டூவில் யூனிட் டூ பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு HRM, இந்த ரெண்டு டாபிக் தான் இருக்கும் இந்த யூனிட்டில். ஸோ ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப் ஆஃப் பீப்புளோட ஒர்க்கிங் டுகெதர் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய அவங்களோட பிஹேவியரை பற்றி படிக்கிறது தான் ஆர்கனைசேஷன் பிஹேவியர். ஸோ எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது ரெண்டு நபரோட பிஹேவியர் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்காது, அதை ப்ரிடிக் பண்ணுறது தான் ஒரு மேனேஜரோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்கோப் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் எதுக்காக, இந்த ஸ்கோப் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் தெரிஞ்சிருக்கனால என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இம்பாக்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ எம்ப்ளாயை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நோயிங் எம்ப்ளாயீஸ் அது இல்லையா. ஸோ அது ஹவு டு எஃபெக்டிவ்லி கேன் அ லீடர் பி, ஹவு டு கிரியேட் எஃபெக்டிவ் டீம்ஸ் அண்ட் குரூப்ஸ், டீமை எஃபெக்டிவாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது. ஸ்டடி த டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை படிக்கிறது. இண்டிவிஜுவல் பிஹேவியர் ஆட்டிடியூட் அண்ட் லேர்னிங், அதே மாதிரி ஒருத்தரோட பர்செப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. டிசைனிங் அண்ட் டெவலப் பண்ண எஃபெக்டிவ் ஆர்கனைஸ், ஒரு ஆர்கனைசேஷன் புதுசாக உருவாக்கும் போது அதை எஃபெக்டிவாக எப்படி உருவாக்குறது. ஒரு ஜாப் டிசைனை எப்படி கிரியேட் பண்ணுறது. இம்பாக்ட் ஆஃப் கல்ச்சர் ஆன் ஆர்கனைசேஷன், ஒரு கல்ச்சர் வந்து ஆர்கனைசேஷனில் வந்து எப்படி பிஹேவியர் வந்து இஃபெக்ட் பண்ணுது. மேனேஜ்மெண்ட் ஆஃப் சேஞ்ச், கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி பண்ணுறது. ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி டெவலப் பண்ணுறது, அதில் எப்படி கல்ச்சரை உருவாக்குறது. டிரான்சாக்ஷன் அலசேர் எப்படி பண்ணுறது. குரூப் பிஹேவியர் அண்ட் பவர் பாலிட்டிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஜாப் டிசைனை என்ன எப்படி டிசைன் பண்ணுறது. ஸ்டடி எமோஷன்ஸ் வந்து எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படின்றது. ஓகே, அப்போ ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படின்ற டெஃபினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் ஸ்டடி தி இன்வெஸ்டிகேட்ஸ் இம்பாக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் குரூப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர் வித்தின் தி ஆர்கனைசேஷன் ஃபார் பர்பஸ் ஆஃப் அப்ளைங் சச் நாலேஜ் டுவர்ட்ஸ் இம்ப்ரூவிங் அண்ட் ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ். ஒரு தனி மனிதரோட இல்லை குரூப்போட பிஹேவியரோ இல்லை ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோ படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த நாலேஜ் டுவர்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ்க்காக யூஸ் பண்ணோன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் என்னன்னு சொல்லுது, ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறதா இந்த டெஃபினேஷன். ஓகே, கான்ட்ரிபியூட்டிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் செக்டர்லேருந்து நமக்கு வருது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சைக்காலஜி இஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸ் வேர் இஸ் அட்டெம் டு ஹியூமன் பிஹேவியரை படிக்கிறத பற்றி பார்த்திங்க அப்படின்னா, இட்ஸ் அபவுட் சைக்காலஜி. ஸோ சைக்காலஜி அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியரை லார்ஜ்லேயே வந்து வேரியஸ் ஸ்டடீஸை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதில் இருக்க தியரிஸ் மோட்டிவேஷன், பர்சனாலிட்டி, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் தியரிஸ், இது எல்லாமே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஈகோ, கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட்ஸ், இந்த தியரிஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜியிலேருந்து தான் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சோசியாலஜி அப்படின்றது பார்த்திங்கன்னா, குரூப் பிஹேவியர் கான்ட்ரிபியூட் லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஆஃப் குரூப் டைனமிக்ஸ். ஒரு குரூப்பை, ஒரு சமூகம் சார்ந்து ஒரு மொத்தமாக ஒரு நாலஞ்சு பேர் இல்லை குரூப்பாக ஒரு விஷயத்தை இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனில் நாம்ஸ், ஸ்டேட்டஸ், பவர், கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட், ஃபார்மல் ஆர்கனைசேஷன் தியரி, குரூப் ப்ரொசன், டிசிஷன் மேக்கிங், இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் சோசியாலஜி அப்படின்ற இந்த கான்செப்ட்லேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் லெவல், நேஷனல் லெவல், ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், எக்ஸ்பான்ஷன், இதெல்லாமே பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவரால் ஆர்கனைசேஷன்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இந்த டேயில் புதுசாக ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா அதை பற்றி எல்லாமே நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து நமக்கு வந்து வருது. தென் இட் ஆல்சோ கேன் கன்சிடர் சோசியல் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்மலாக பீப்புளுக்கு எப்படி ஜாப் அசைன் பண்ணணும், ஹியூமன் பிஹேவியர், ரோல் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் எப்படி ஃபார்முலேட் பண்ணணும். சைக்காலஜி அண்ட் சோசியாலஜியோட பெண்டு தான், இட் இஸ் அ காம்பினேஷன் தான் சோசியல் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குரூப் டிசிஷன் மேக்கிங் வந்து எப்படி இருக்கணும், அதோட கம்யூனிகேஷன் பார்ட் எப்படி இருக்கணும், ஆர்கனைசேஷன் எப்படி சோசியல் நார்ம்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத இங்கே சோசியல் சைக்காலஜியிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். தென் ஆந்த்ரோபாலஜி அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், வேரியஸ் கல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரேம்ஒர்க்ஸ். ஹியூமன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து கல்ச்சர் ரிலேட்டாகவும் என்விரான்மெண்ட் ரிலேட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத படிக்கிறதா ஆந்த்ரோபாலஜி. இட் அண்டர்ஸ்டாண்ட் தி பிஹேவியர் வேல்யூ பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ். இட் ஸ்டடீஸ் தி ஆர்கனைசேஷன் பிஹேவியர் டியூ டு தி குளோபலைசேஷன், மெர்ஜர்ஸ், அக்விசேஷன் அண்ட் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் மெர்ஜராக இல்லை டியூ டு குளோபலைசேஷனாலேயோ இல்லை வேறு ஏதாவது ரீசனாலே நம்ம இருந்ததுன்னா அதை பற்றி படிக்கிறது. ஆர்கனைசேஷன் ஹஸ் யூஸ் ஸ்டடீஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்டிடியூட்ஸ் அக்ராஸ் கிராஸ் கல்ச்சர் டிரான்சாக்ஷன். டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி கிராஸ் கல்ச்சர்ஸில் இருக்கும்போது எப்படின்னு படிக்கிறதுக்கு நமக்கு ஆந்த்ரோபாலஜி உதவியாக இருக்குது. ஓகே, தியரிஸ் இன் ஓபி. ஸோ ஓபியை பொறுத்த வரைக்கும் நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ ஓபி ஆர்கனைசேஷன் ஆரிஜின் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைஸ் கேன் பி ட்ரேஸ்ட் அஸ் ஃபாலோயிங் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ். ஹியூமன் பீங் ஆரிஜின்லேருந்தே நமக்கு என்ன இருக்குது, இதோட ட்ரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிளாசிக்கல் தியரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பியூரோக்ரசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் வெப்பர் 1865 நைன்டீன் டுவெண்ட்டி வந்த
ஜெர்மன் சோசியாலஜிஸ்ட் தான் இந்த பியூரோக்ரஸி அப்படின்றத வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, கான்செப்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்டர்ஸ்டேட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஓகே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பியூரோக்ரஸி வந்து சொல்லுது. ஓகே, தென் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, டெய்லர் ஃபெட்ரிக் வில்சன் டெய்லர் அப்படின்ற ஒரு ஃபிளாங்க் கிரிட்மன் அண்ட் இஸ் லைபன் கிரிமத் அண்ட் ஹெல்மன்கர் அப்படின்றவங்க வந்து பயணிங்க ஃபீல்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து இவங்க டெக்னிக்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஃபீல்ட் ஆஃப் மேனேஜ் அலவுஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் டன் சயின்டிஃபிக் வேல வந்து இவங்க வந்து எந்த ஒர்க்கை இது பண்ணுவாங்க. தென் ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தியரி, ஃபயால் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி ஃப்ரெஞ்ச் இன்டெலிஜென்ஸ் ஹென்ரி ஃபயால், இவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஹி யூஸ் த டேர்ம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்ஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஈ எம்பஸ் த யூனிட் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் டேர்மை விட அவர் என்ன யூஸ் பண்ணார், அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணார். எதுக்காக அப்படின்னா, சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின் யூனிட்டி ஆஃப் சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற வந்து ஒரு விஷயத்தை இது பண்ணார். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியோ கிளாசிக்கல் தியரி. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக்கல் தியரினா அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே நியோ கிளாசிக்கல் தியரின்னு சொல்கிறோம். இதில் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 எல்டன் மேயோ அப்படின்றவர் தான் இந்த தியரியை கொண்டு வராரு. இது என்னென்னா, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி ப்ளஸ் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்ல ப்ரொடக்டிவ் இருந்ததுன்னா அதான் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவர் பிலீவ் பண்ணார். டான் கிராஹோ, அப்ரஹாம் மாஸ்லோ, டாக்லஸ் மார்க்கர் ஆல்சோ மேட் கான்ட்ரிபியூஷன் டு தி எபோ ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபிக்கு இவங்க எல்லாமே அடிஷ்னலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரீஇன்ஜினியரிங் அப்படின்றது மிச்சல் ஹேமர் அப்படின்றவர் இந்த கான்செப்டை கண்டுபிடிக்கிறாரு. இந்த ரீஇன்ஜினியரிங் ஃபஸ்ட் வந்து என்னென்னா, ரேடிக்கல் டிசைன் பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, கிரிட்டிக்கலாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் காஸ்ட்டு குவாலிட்டி வைஸு ஸ்பீடு சர்வீஸ் இந்த எல்லா கான்செப்டையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, தட் இஸ் கால்ட் அஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரீஇன்ஜினியரிங்னு பேசு. த ரீஇன்ஜினியரிங் இன்ஸ் ஆஃப் டோட்டல் ரீடிசைன் ஆஃப் அ ஜாப், ஒரு ஜாபை ரீடிசைன் பண்ணது தான் என்னது ரீஇன்ஜினியரிங்னு பேர். த ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் பிகின்ஸ் வித் அ க்ளீன் ஸ்டேட், எம்டியாக ஆரம்பிக்குது, ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து டில் என் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்க்குறது. இதோட அப்ஜெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஓகே, ஸ்டெப்ஸ் இன் ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஷன், உங்கள் கம்பெனியோட மிஷன் என்ன, அதோட பேசிக் ஐடியா என்ன, ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்ற, அடுத்து ப்ராசஸ் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, ஓவரால் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பர்சனல் டு பர்சனல் என்ன பண்ண பண்ணிட்டு இருக்கீங்க, கிரியேஷன் ஆஃப் சென்ஸ் அட்மோஸ் அர்ஜென்சி ஆஃப் அமாங் பர்சனல் ரிகார்டிங் ரீ இன்ஜினியரிங் இஸ் நெசரி, என்ஷூர் கமிட்மெண்ட் அஃபர்ட்ஸ் ஆஃப் ரீ இன்ஜினியரிங், உங்களோட கமிட்மெண்ட் என்ன, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது இது பண்ணுறது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கஸ்டமர் இஸ், கஸ்டமருக்கு என்ன தேவை, ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு இருக்க ப்ராடக்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், இல்லை ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்க ப்ராடக்டோட சாட்டிஸ்ஃபை இருந்தாலும் இன்னும் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஆர்கனைசேஷன் சப்போர்ட், வி ஹாவ் டு நீட் ஐடென்டிஃபை த ஆர்கனைசேஷன் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எசென்சியல் த ப்ராசஸ் டு ஐடென்டிஃபை தி ஹையர் எஃபிஷியன்சி அண்ட் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நம்ம எந்த ஆர்கனைசேஷனில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் மானிட் பண்ணும்போது எந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவை, அதை இம்ப்ரூவ் பண்ணுற எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்டிவ் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெஞ்ச் மார்க்கிங். பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்றது ஒரு சர்வீஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிஸில் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, தட் இஸ் கால்ட் அஸ் பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்கிறாங்க. பெஞ்ச் மார்க்கிங் இன்க்ளூட்ஸ் தி ஹியூமன் ரிசோர்ஸ் டெக்னிக்ஸ் சச் அஸ் கோல் செட்டிங் டார்கெட்ஸ் ஐடென்டிஃபைட் பர்சியூட் அண்ட் பேஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ். நம்ம ஃபியூச்சர் ஆக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணுறது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தா, ஃப்ரெட் லூத்தான்ஸ் அப்படின்றவர் தான் இதை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ப்ராசஸ் இன்வால்வ் போத் இன்சைட் அவுட் சைட் ஆர்கனைசேஷன் பை இம்ப்ரூவிங் தி ஆப்ரேஷன்ஸ். ஓகே, சிஸ்டம்ஸ் அப்ரோச் இன் மேனேஜ்மெண்ட், சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, கேஸ்ட் அண்ட் ரூசைங் அப்படின்றவங்க என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எ சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைஸ் ஆஃப் யூனிட்டரி ஹோல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் பார்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் சப் சிஸ்டம் ஆர் டிலைன்ட் பை தி ஐடென்டிஃபைங் பவுண்ட்ரிஸ் ஃப்ரம் இட்ஸ் என்ட்ரான்மெண்ட்ஸ் ஆஃப் சூப்ரா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் யூனிட் ஆஃப் ஹோல் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் பார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் சப் ஆர் சப் சிஸ்டம் டிடைன்டு, அது என்ன அப்படின்றத அதோட பவுண்ட்ரிஸை டிஃபைன் பண்ணி கொடுக்குறது தான் என்னென்னு சொல்கிறோம், சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கேசுமிலன்ஸ் அப்படின்ற சப் சிஸ்டம் அப்புறம் டெக்னிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி டெக்னிக்கல் சோசியல் அண்ட் பவராக இருக்கணும். டெக்னிக்கல் சப் சிஸ்டம் ரெப்ரஸன் தி ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ரிமைன் ஆஃப் டூ தி நான் ஃபார்மல் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னிக்கல் சப் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, வென் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் த டெக்னிக்கல் சப் சிஸ்டம் விச் இஸ் நத்திங் பட் என்டையல் ஃபார்மல் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி ப்ராடக்ட் தன் ஒன் இஸ் மேக் யூ சர்வீஸ். டெக்னாலஜி பேஸில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்க சர்வீஸ் இதை ஸ்ட்ரக்சரை மாற்றணும் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அஸ் டெக்னாலஜிக்கல் சப் சிஸ்டம்னு பேர். சோசியல் சப் சிஸ்டம் அப்படின்னா, சொசைட்டி ஸ்ட்ரக்சர் சோசியல் செக்யூரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் என்வரான்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ் அவங்களோட ஆட்டிடியூட் பிலீஃப் டிஸ்லைக்ஸ் ஜாயின் குரூப் எம்ப்ளாயீஸோட சோசியல் ஆஸ்பிரேஷன்ஸை பற்றி டிசைன் பண்ணோம்னா, தட் இஸ் கால்ட் அஸ் சோசியல் சப் சிஸ்டம்.
பவர் சப் சிஸ்டம் அப்படின்னா எவ்ரி ஜாப் இந்த ஆர்கனைசேஷன் பீப்புள் ஹேஸ் நாட் இண்டிபெண்ட் ஆன் அதர்ஸ். ஒருத்தரோட இன்னொருத்தரை வந்து சார்ந்து இருக்கக்கூடாது. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், ஸ்பெஷலைசேஷன் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருக்கணும். அவங்களோட பவர் வந்து எபிலிட்டி ஸ்கில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஜாப் வந்து கிரிட்டிக்கலாக இருந்து அப்ராக்மெண்ட் வந்து டிசிஷன் மேக்கிங் ஆஃப் அத்தாரிட்டியாக இருக்கணும். அப்படி இருந்ததுனா பவர் சப் சிஸ்டம்னு பேர். தென் கண்டிஜென்சி தியரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, தே கேன் பி சூட்டபிள் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஃபார் ஆல் சொல்யூஷன் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃபேக்டர்ஸோட சேஞ்சஸ் சிஸ்டம் அப்ரோச் ரிலேஷன்ஸ் இன் ஆர்கனைசேஷன் அண்ட் என்விரான்மென்ட் பற்றி ஃபில்ஃபில் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டிஜென்சி அப்ரோச்னு சொல்கிறோம். இந்த தியரி என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, மேனேஜர் பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எப்படி எக்ஸாம் பண்ணோம் அந்த ரிலேட்டிங் டு த சுச்சுவேஷன் அப்படின்றது. அதே மாதிரி கண்டிஜென்சி தியரி அப்படின்றது இன்டர் ரிலேஷன்ஸ் பிட்வீன் வேரியபிள்ஸ் இந்த சுச்சுவேஷன் ஆஃப் மேனேஜரல் ஆக்ஷன் டிவைஸ்டு. இட் இஸ் நாட் ஒன்லி சஜஸ்ட் சொல்யூஷன் டு த எக்ஸாமின்ஸ் வேரியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர் பேட்டர்ன் அண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் ஆஃப் த சொல்யூஷன் மட்டும் சொல்லலை, பட் ஆல்சோ குரூப் பிஹேவியர் இண்டிவிஜுவல் பிஹேவியர் என்ன பண்ணுது அனலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிஹேவியர். இன்புட் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட் பேஸ் பண்ணி மாடல்ஸ் ஆஃப் த பிஹேவியர் இருக்கப்போது, இன்புட் கண்டென்ட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ப்ராசஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் இண்டிவிஜுவல் குரூப் ஃபார்மலி இன்ஃபார்மலி டிஃபரெண்ட் கன்சிடரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ரோல்ஸ் லீடர்ஷிப் மோட்டிவேஷன் கான்ஃப்ளிக்ட் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம இது பண்ணுறோம், அதுதான் ஃபேக்டர்ஸ். தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் க்ளிமுலேட்டிவ் இன் டு தி அவுட்புட் ஆஃப் த டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இதெல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா அவுட்புட்டை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் மாடல்ஸ் ஆர் ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்யூடல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூடல் மாடல் அப்படின்றது எம்ப்ளாயீஸை வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கிறது. திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் தியரி எக்ஸ் ஆக்ஷன், த பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆர் கன்சிடர் சுப்பீரியர் டு ஹியூமன் பீயிங்ஸ். தி ஃப்யூடல் மாடல் எம்ப்ளாயீஸ் ஆர் ட்ரீட்டட் ஸ்ட்ரென்ட்லி ஹையர் ஃபயர் பாலிசி இன் திஸ் அப்ளிகபிள், வேலைக்கு வைப்பாங்க எப்போ வேணாலும் தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் ஹையர் ஃபயர் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் அந்த ஃப்யூடல் மாடல். தென் ஆட்டோக்ராட்டிக் மாடல் இஸ்னா இட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் மேனேஜர் ஆர் சுப்பீரியர், த பவர் ஆஃப் ஹையர் அண்ட் ஃபயர் எம்ப்ளாயீஸ், த மேனேஜர் வுட் கன்சிடர் ஃபைனல். ஸோ அதாவது என்னென்னா இதில் வந்து மேனேஜர் தான் வந்து என்னது ஒரு சுப்பீரியர் மாதிரி, அவர் வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுக்கலாம் எப்போ வேணாலும் தூக்கலாம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோக்ராட்டிக் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டூடனியன் மாடல் அப்படின்றது என்னன்னா, இந்த ரிசோர்ஸஸ் ஆர்கனைசேஷன் தி பவுண்ட் லுக் வெல்ஃபேர் ஆஃப் த எம்ப்ளாயிஸ், எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேரையும் பார்த்துட்டு தான் எந்த ஒரு டிசிஷன்ஸும் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது கஸ்டூடனியன் மாடல். சப்போர்ட்டிவ் மாடல்னா எம்ப்ளாய் அட்ராக்டிவ் ஒர்க்கர்ஸ் ஹூ வேல்யூ தர் ஆட்டிடியூட் டிசையர் பர்ஃபார்மன்ஸ் லீடர்ஸ் ஆட்டிடியூட் சிஸ்டம்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் டு மோட்டிவேட் தம். சப்போர்ட்டிவ் மாடல் எம்ப்ளாயிஸ் அட்ராக்டிவ் வித் ஐடியல் என்விரான்மெண்ட் அண்ட் சப்போர்ட், தே கேன் யூஸ் தேர் எனர்ஜிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களோட ஸ்கில்ஸு ஆட்டிடியூட்ஸ் எல்லாத்தையுமே லீடிங் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த மாடலுக்கு பேர் என்னென்னா சப்போர்ட்டிவ் மாடல்னு பேர். தென் கொலீஜியல் மாடல் அப்படின்றது இஸ் அ பர்சன் ஹேவன் காமன் அப்ஜெக்ட் பேஸ் ஆஃப் த மாடல் ஆஃப் பார்ட்னர்ஷிப் எம்ப்ளாயிஸ் வித் அதர்ஸ், இட் எம்பர்ஸ் ஆஃப் டீம் மேனேஜ்மெண்ட் பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் கோ ஒர்க்கர்ஸ் இஸ் ஓனர்ஸ், த எம்ப்ளாயிஸ் ஆர் கிவன் ரெஸ்பான்சி அண்ட் ட்ரஸ்ட் ஜாப், த செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டட். ஸோ எம்ப்ளாயீஸ்க்கும் ஓனர்ஸ்க்கும் என்ன இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி ட்ரஸ்ட் ஒர்த்தி இருக்கும், தேர் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டட். யாரும் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காது, அது தேவையில்லை. தேட் இஸ் கால்ட் அஸ் கொலீஜியல் மாடல். ஹியூமன் வேல்யூ மாடல், ஹியூமன் வேல்யூ மாடல் அப்படின்றது என்ன, நேச்சர் ஆஃப் ப்ராசஸ் பிஹேவ் ஸ்டிமுலஸ் ஆர்கனைசிசம் பிஹேவியர் அண்ட் கான்சிக்வன்ஸ், இட் இஸ் ஜென்ரலி நோன் அஸ் எஸ்ஓபிசி. அதாவது என்னென்னா ஸ்டிமுலஸ் ஆர்கனிசம் அண்ட் பிஹேவியர் கான்சிக்வன்சஸ், இதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசம் இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் இன்டென்ட்ரெசிபிக் அண்ட் எக்ஸன்ட்ரிக் ஸ்டிமுலி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரென்சிக் ஸ்டிமுலி அப்படின்றது என்னென்னா பை ரெகனைசிங் எம்பவர்மெண்ட் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி பெட்டர் இன்டராக்ஷன் ரிலேஷன்ஷிப் காக்னேட்டிவ் பிஹேவியர் இஸ் ஜென்ரல். எக்ஸ்டென்டிக் ஸ்டிமுலி அப்படின்றது என்னென்னா ஒரு ஜாப் எப்படி சென்ட் பண்ணுறது, இதோட நேச்சர் என்ன, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் என்னது எக்ஸ்டென்சிவ் ஸ்டிமுலி. கண்டிஜென்சி மாடல் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷன் பிஹேவியர் ரெஃபர்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் குரூப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். கண்டிஜென்சி மாடல் இஸ் டிசைன் டு மீட் தி கண்டிஜென்சிஸ் ஆஃப் மேனேஜரோட கான்ஃப்ளிக் ஸ்ட்ரெஸ்ஸு அச்சீவ்மெண்ட் ஆஃப் க்ரோத்து காம்ப்ளெக்ஸ் சேஞ்சஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கண்டிஜென்சி மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இண்டிவிஜுவல் பிஹேவியர் அப்படின்றது என்னென்னா எஸ் ஹியூமன் பிஹேவியர் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ், இட் இஸ் அஃபெக்டட் பை தி பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். இப்போ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டால் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே சாரி, வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் வீடியோ, பிகாஸ் இண்டிவிஜுவல் பிஹேவியர்லேருந்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அதுவரை உங்களுடைய பெறுவது உங்கள் பினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.